குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் மத்திய அரசு வரி போட்டு பெட்ரோல் டீசலை அதிக விலைக்கு விற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து மதுராந்தகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி என்றும், வேட்புமனு தாக்கல் முடிவடைவதற்கு ஒரு நாளைக்கு முன்புதான் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை அறிவித்ததாக கூறினார். பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக விலகிய நிலையில் பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக ஸ்டாலினும் உதயநிதியும் விமர்சிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். நாம் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம், ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மேலும் ஒரு கட்சியுடன் கூட்டணி வைப்பதும் விலகுவதும் அதிமுகவின் விருப்பம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஒரு கட்சி இருக்கின்றது, கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்துவிட்டோம், உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது, உங்களுக்கு ஏன் பொறாமப்படுறீங்க, எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, நாங்க வேணா கூட்டணி வைப்போம், எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி, எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம், அது எங்களுடைய விருப்பம். இதைத் தொடர்ந்து பல்லாவரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசு பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்றார். மத்திய அரசு குறைந்த விலையில கச்சா எண்ணெய் இறக்கி அதிக வரி போட்டு இன்றைக்கு விற்பனை செய்யறாங்க. ஆகவே மத்திய அரசு மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை உணர்ந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கப்பட வேண்டும். மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை புறக்கணித்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள் என்ற எடப்பாடி பழனிசாமி, பாஜகவை எதிர்த்து பேசவில்லை என்ற விமர்சனத்திற்கு தடியை கொண்டு சண்டையா போட முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார்.